அன்பேவா எபிசோட் 100 Part 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு ஒரு தமிழ் செய்யுள் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு அறிவு இருக்கிற புழுப்பூச்சியிலிருந்து 6 அறிவு இருக்கிற மனிதர்கள் வரை எல்லாருக்கும் தேவையான ஒரே விஷயம் உணவு. ஆக்சிஜன் இல்லாமல் கூட உயிர் வாழ்கிற சில ஆர்கானிசம் இருக்குது, அதை அனாரபஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் உணவு அப்படி இல்லை. பிறந்த இடத்த விட்டு, உற்றார் உறவினரை விட்டு, கடல் கடந்து, தேசம் கடந்து, வேறு இடம் பெயர்ந்து, வேர்வை சிந்தி உழைக்கிறது எல்லாம் உணவுக்காக தானே. பார்வதி இதை தனக்கே உரிய பாணியில் சொல்லிட்டா. ஆதி கொஞ்சம் நேரம் அவளை அரவணைச்சிட்டு அவள் கொஞ்சம் நார்மல் ஆன உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அகிலா புருஷோத்தமன் ரூம். ஆதி பார்வதியை ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அகிலா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. படுத்தா தூக்கம் வரலை. பார்வதி பேசுனது தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவளுக்கு சமையல் செய்கிறது பிடிக்கும்னு தெரிஞ்சு நிறைய முறை அதை வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவள் இவ்வளவு ஆசையாக சமையல் பண்ணுறத ஒரு வேலையாக செய்யாமல் உணர்வு பூர்வமாக செஞ்சுருக்கான்னு இப்போ தான் தெரியுது. அதனால தான் அவள் சமையலுக்கு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அடிமைகளாக இருக்காங்க. அவள் மேலே ஒரு தனி மரியாதை வருது. இது ஒரு புறம் இருக்க, மதியம் லன்ச் டைமில் 2 பேருக்கும் இருக்கிற மன ஒற்றுமை இருக்கே, எத்தனை முறை பார்த்தாலும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆதி பார்வதி பற்றின எண்ணம் ஒரு புறம் இருக்க, மித்ராவை பற்றியும் யோசிக்கிறாங்க. அவள் இன்றைக்கி நடந்துக்கிட்டது மட்டும் இல்லை, அவள் டின்னர் சாப்பிடும்போதும் பேசினதை யோசிக்கிறாங்க. மித்ரா ஆதி கொடுத்துட்டு போன டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே, ஆண்டி ஆதிக்கு என் மேலே இன்னும் பாசம் இருக்குல்ல, நான் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு அக்கறையாக சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாரு. தலையில் அடிச்சுக்கிட்டது வனஜா மட்டும் இல்லை, அகிலா கூட தான். அகிலாவுக்கு இந்த நாள் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, ஆதிக்கு பார்வதி ஏன் பிடிச்சதுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆனால் மித்ராவை ஏன் பிடிக்கலன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க ஏன் இப்படி ஒரு பொண்ணை ஆதிக்கு செலக்ட் பண்ணாங்க? நல்ல வேலை அவளை ஆதி கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவங்கள நல்லா யோசிக்க வச்சுட்டா மித்ரா. இந்த யோசனையிலேயே அயர்ந்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் விடியல். பார்வதிக்கு தூக்கம் கலைஞ்சி கண் முழிக்கிறான். நேற்று மாதிரி ஆதி தனக்கு முன்னாடி இருந்துட்டாரான்னு ஆசையாக பார்க்குறான். கொஞ்சம் ஏமாற்றம்தான், ஏன்னா ஆதி அசந்து தூங்கிட்டுருக்கார், பார்வதி அவர் மேலே படுத்துட்ருக்கா. ஆதி ஒரு கையால் அவளை அரவணைச்சிக்கிட்டு ஒரு கையை தலைக்கு சப்போர்ட் கொடுத்து படுத்துட்ருக்காரு. பார்வதி நிமிர்ந்து அவர் தலைமுடியை கலைச்சி விட்டு அவர் நெத்தியில் முத்தம் தரான். அவர் கன்னத்துக்கிட்ட முத்தம் தர வந்து தராமல் தூரம் போயிட்டு, இன்றைக்கி இவ்வளவு தான், வேறு எதுவும் கிடையாது, நான் உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கேன் மாமா. நேற்று என்னடானா கண், வலை, மீன், மின்சாரம்னு வசனம் பேசிட்டு இன்றைக்கி என்னடானா பொறுப்பே இல்லாமல் இன்னும் தூங்கிட்டுருக்கீங்க. போங்க, இப்படி காலையில் உங்கள் கூட நேரம் செலவு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? நீங்கள் எழுந்துப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்னடானா நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, போங்க மாமா. அவள் தூங்குறத ரசித்து பார்க்குறான். பார்வதி அவள் விரலால் மெதுவாக அவர் முகத்தை வருடுறான். நெத்தி, மூக்கு, கன்னம், சின், அவள் தொடுகை ஆதிக்கு உடம்பு சிலிருக்குது, சினுங்கிறாரு. பார்வதி ஒரு கையால் அவர் தலையை தடவி கொடுக்க அவர் ஒரு ஸ்மைலோடு திரும்பி தூங்குறாரு. என் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு தூங்குறத பாரு குழந்தை மாதிரி, என் அழகு மாமா, என் செல்ல மாமா, க்யூட் மாமா. ஆதி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அவள் கணத்துக்கிள்ளி முத்தம் கொடுத்துட்டே சொல்கிறான். அவளுக்கு ஏதோ சடனாக தோண்டி பார்வதி, ஆமாம் நான் உங்கள் மேலே கோபமாக இருந்தேங்களே, சே உங்கள் முகத்தை பார்த்தா என் கோபம் கூட மறந்து போகுது. ஒரு ஃப்ளோவில் அவருக்கு லிப்ஸில் கிஸ் கொடுக்க கிட்ட போகிறா, பட் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. ஸோ மூக்கு மேலே கிஸ் பண்ணிவிட்டு தூரம் வரா. தூரம் விலகி போன பிறகு ஆதி பாவமாக முகத்தை வச்சுருக்கிற மாதிரி தோணுது.
ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவள் விரலுக்கு முத்தம் கொடுத்து ஆதிக்கு கொடுக்குறான். பார்வதி சடனாக, மாமா இப்படி என்னை கைக்குள்ளே வச்சு உங்கள் மேலே படுக்க வச்சு பழக்கப்படுத்திட்டீங்க, எனக்கு தனியாக எப்படி தூங்குறதுன்னே மறந்து போச்சு. இப்படி உங்கள் மேலே படுத்துக்கிட்டு உங்கள் இதய துடிப்பை கேட்டுக்கிட்டே தூங்கினாதான் தூக்கம் கூட வருது. நம்ம பாப்பா வந்தால் நான் இப்படி உங்கள் மேலே படுத்து தூங்க முடியுமா? பாப்பா வந்தால் கூட இந்த இடம் எனக்கு தான் மாமா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்னு வெளியூர் போனால் இல்லை வெளிநாடு கிளம்பி போயிட்டா நான் என்ன பண்ணுறது? இங்கே நான் தனியாக இருக்கணுமா? தனியாக தூங்கணுமா? என் கூட வரது அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. தனியாக புலம்பிகிட்டு இருக்கிறவளுக்கு சடனாக அசரீரி மாதிரி குரல் கேட்டு பயந்து ஆதி மேலே இருந்து பெட்டில் இறங்கிடுறான். ஆறு தான் பேசினாரான்னு பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஒரு சிறு அசைவு கூட அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததால் அவர் ரிப்ளை பண்ண மாதிரி தோணுச்சுன்னு நினைக்கிறான். பார்வதி மறுபடியும் அவர் நெஞ்சு மேலே படுத்துட்டு அவளையும் அறியாமல் டாட்டு மேலே எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். ஆதி கை அவள் கையை பிடிக்குது. தான் கையை பிடிச்சதால் அவர் முழிச்சாரான்னு ஆசையாக பார்க்குறான். அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். கடுப்பாக அவள் கையை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆதி கையை டைட்டாக பிடிச்சிருக்காரு. பார்வதி, நீங்கள் ஆசையாக என் பேரை உங்கள் நெஞ்சில் எழுதிக்குவீங்களாம், நான் எழுதுனா மட்டும் கையை பிடிப்பீங்களாம். கண்டவங்க எழுதலாம், நான் எழுதக்கூடாது. தூக்கத்தில் கூட விடுறாரா பாரு, எழுத தான் விட மாட்டேங்கிறீங்க, பார்க்க வச்ச விடலாம்ல. இருங்க, இனிமேல் உங்களுக்கு தூங்கும்போது ஷர்ட் டீஷர்ட் எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறேன். அதுக்கு எதுக்குடா குட்டி நீ மறைச்சி வைக்கணும், மாமா கிட்ட சொன்னால் நானே செய்ய போகிறேன். ஆறு ஷர்ட் பட்டனை கழட்ட போக பார்வதி அவரை பார்க்காம அவர் கையை பிடிச்சி நிறுத்தி திருட்டு மொழி முழிச்சு, மாமா நீங்கள் எப்போ எழுந்தீங்க? ஆதி, நானா? நீ என் ஷர்ட்டெல்லாம் மறைச்சி வைக்கிறேன்னு சொன்னியே, அப்போ இல்லை, உன் பேர் எழுதுனவங்க மேலே கோச்சிக்கிட்டே. இல்லை, அதுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேனான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீ நம்ம பாப்பா மேலே பொறாமைப்படுறதுக்கு முன்ன, அதுக்கு முன்னே நீ அள்ளி கொடுப்பேன்னு பார்த்தா கஞ்சத்தனமாக கிள்ளி கொடுத்தியே, அப்போ கூட முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஆ, நீ நான் கண் முழிக்கலன்னு என் மேலே கோவப்பட்டு நெத்தி முத்தட்டோட ஸ்டாப் பண்ணிட்டியே, அதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து நீ கண் முழித்ததுலேருந்து முழிச்சிட்டு தான் இருந்தேன் தான் தங்கம். ஆதி சொல்ல சொல்ல பார்வதிக்கு வெக்கம் தாங்கலை. சும்மா சொல்லக்கூடாது, நான் தூங்கிட்டுருக்குறேன்னு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறேன். பார்வதி அவர் நெஞ்சில் முகத்தை மறைச்சிக்கிறான். Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.